ஹாய் ஆரஞ்சு பிளட், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. அவள் தான் இன்ட்ரோ. இனி இன்ட்ரோலாம் டைம் வேஸ்ட் பண்றதா இல்ல, ஸ்ட்ரெயிட்டா வீடியோ தான் ஆரம்பிக்கலாங்களா? இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு பொண்ணு போட்டோ காட்ட போறேன். அந்த பொண்ணோட பேர்லாம் நீங்க சொல்ல தேவையில்ல, பட் ரீசெண்டா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். பொண்ணுங்க மேல ஆர்வமே இல்லன்னு போய் நல்ல டாக்டரா பாக்க பாருங்க. இப்ப இவங்க யாருன்னு பாத்துலாமா? இவங்க பேரு சஞ்சனா, நடராஜன். இவங்க இப்ப நம்ம பசங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டால, எஃபில ஒரு சிலர் வால்பேப்பரா கூட வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்படி இந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு தடவை இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல. ஏன்னா இவங்களோட சூப்பர் சூப்பர் ஹீரோயினா நம்ம பார்த்துருக்கோமாச்சு. ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டு ஏன் இந்த ஒரே ஒரு பொண்ணை மட்டும் எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்காங்க நம்ம பசங்க. சரி, இன்னும் டீட்டெயிலாக போய் டீகோட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒன்றும் தெரியல, அடப்பாங்கடா அப்படின்னு மொபைல் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்தா அந்த ஸ்டெப்பு மட்டும் கண்ணிலே நிற்கிது. சரின்னு போய் பெட்ல படுக்கிறேன், என்ன மீறி அந்த ஸ்டெப் எனக்கு வருது. சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இந்த ஒரு ஸ்டெப்னாலதான் நம்ம பசங்களாம் மயங்கி சஞ்சனா காப்பினடியே சுத்துறாங்க. அதனால ரகிடா ரகிடா எப்படி ஃபேமஸ் ஆச்சோ, அதை விட இந்த ஸ்டெப்பும் சஞ்சனாவும் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த ஸ்டெப் சொல்லி கொடுத்த நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டரே கடந்த ஒரு சில நாட்களா இவங்க ரெண்டு பேரோட அலப்பறை இருக்குது, எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. அது ஏன்னு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். Say the magic words. Abracadabra. Okay, put them here. Put them there. Okay. Now you have to do like this. Okay. And close your eyes. Abracadabra. Continue saying abracadabra. You have to open your eyes now. Abracadabra. எங்க வீட்டு பக்கத்துல பப்ளூ பப்ளூன்னு ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு 3 வயசு தான் ஆகுது. அவன் கூட இந்த மாதிரி குழந்தைத்தனமா விளையாட மாட்டான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கொஞ்ச நாள் குழந்தையே பிறக்க போது இப்போ உட்காந்து பூச்சாண்டி விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை வரப்போற குழந்தையோட எப்படி விளையாடுறதுன்னு இப்பவே ரிஹர்சல் எடுக்கிறாங்களோ. சரி, எடுத்துட்டு போட்டும். ஆனா இதெல்லாம் எடுத்து வீடியோவா போட்டீங்க பாத்தீங்களா? அங்கதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் தான் இப்படியா, இல்ல கல்யாணம் மொத்த கப்பலும் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி தான் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஆனா இந்த வீடியோல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, நம்ம ஸ்ரேயாவோட அந்த அழகான சிரிப்பு. எங்க ஒரு காசிரிங்க, இவங்க யார்த்ததா, இவங்க தான் நம்ம குஷ்பு மேடம். எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா, த்ரோ பேக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழைய போட்டோஸ் எல்லாம் போடுறப்போ என்னையே வந்து நான் குஷ்பு மேடத்தை ரசிச்சிட்டு இருந்தேன். சரி, அடுத்த போட்டோவை பார்க்கலாமே அப்படின்னு ஆர்வமா ஸ்வைப் பண்ணேன். அட்ட, நம்ம சிவானி, நம்மளோட லாஸ்ட் வீடியோல சிவானி போட்டோஸ் எல்லாம் போறது இல்லன்னு சொன்னது அவங்க காதல கேட்டுச்சான்னு தெரியல, வரிசையா போட்டோ போட்டு விட்டாங்க. வெரி குட். இதே மாதிரி நீங்க அடிக்கடி போட்டோ போட்டீங்கன்னா நீங்க உங்களோட பழைய மார்க்கெட்டை பிடிக்க சான்ஸ் நிறைய இருக்கு. ஆனா 4 மணி ரொம்ப முக்கியம் அமைச்சரே. அந்த போட்டோ ஷூட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சட்டு புட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. கடல் கண்ணி கரை ஒதுங்கி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு யாராவது கடத்திட்டு போயிட போறாங்க. அப்புறம் ரீசெண்டா நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எட்டுக்கால் பூச்சி எறும்பு அட்டாக் பண்ற மாதிரியே தொங்கிட்டு இருக்காங்களே. சின்ன வயசுல எல்லாம் ஹைட் ஆகணும்ன்றதுக்காக தொங்குவோம். அதுவும் மேல ஏதாவது இருக்குதுன்னா அதை பிடிச்சிட்டு தான் தொங்குவோம். ஆனா இவங்க தலைகீழ தொங்குறத பார்த்தா ஹைட் குறைக்க ட்ரை பண்றாங்களோ. ரீசெண்டா இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒன்னு எழுதி விட்டு இது பிடிச்சிக்குதா அது பிடிச்சிக்குதான் அவங்களை அவங்களே கேட்டுக்கிட்டு எது பிடிச்சிக்குதோ அந்த பக்கம் அவங்க போயிருவாங்க. ஆனா பிருத்வி சார், நீங்களும் நம்ம பொண்ணுங்க மாதிரியே இந்த மாதிரி ஒரு பாட்டை பேக்ரவுண்ட்ல போட்டு விட்டுருக்கலாமே. அதை விட்டு ஏன் கட்டப்பா ராஜமாதாவோட கள்ளக்காதல் பண்ற மாதிரி பீச்சம் எல்லாம் போடுறீங்க? சரி, இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதனால ஓகே. அதுல நம்ம பசங்களாவது பரவாயில்ல, மவுண்டைனா பீச்சா இல்ல டீயா காஃபியா காரா புல்லட்டா இந்த மாதிரி தானே கேட்பாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க மட்டும் இருக்காங்களே, நம்ம வாழ்க்கையோட விளையாடுறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. பீஸாவா, பர்கரா, பிரியாணியா, பாஸ்தாவா இந்த மாதிரி கேட்டு போலாம்ல, எப்படி திரும்ப கேக்குறாங்க? பாயா, மணியாவா, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு சில பொண்ணுங்களும் பாய் ஃப்ரெண்டா இருப்பா பப்பியாமா. இதுல இருந்து என்ன தெரியுது, பசங்களை நாய் அளவு கூட மதிக்க மாட்டாங்கன்னு தெரியுது பொண்ணு. நம்ம தலைவர் இருக்காரு தலைவர், அவர் ரீசெண்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்னன்னா, இனியும் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாலும் என்னுடைய முடிவு இதுதான், நான் அரசியலுக்கு வரமாட்டேன், என் மக்கள் மன்றத்தை கலைக்கிறேன், அரசியலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால அரசியலுக்கு வரும் எண்ணத்தை கிருஷ்ணாயில் ஊத்தி எரிக்கிறேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் தலைவர் முடிவு
ஒரு வழியா நம்ம வலிமை டீம் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம தீம் மியூசிக் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மங்காத்தா பில்லா மாதிரி இந்த தீமும் வேற லெவல்ல இருக்கு. நான் நேத்துல இருந்து இப்ப வரைக்குமே குறைஞ்சது ஒரு 30 தடவையாவது கேட்டிருப்பேன். மோர் ஓவர் என்னோட ரிங் டோனே தானே வச்சுங்களேன். அதோட சேர்த்து நம்ம தலையோட லுக்கும் வேற லெவல்ல இருக்கு. எல்லாத்த விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா 2021 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் தியேட்டர்ல கேக்குறப்பெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. இப்படியோ செம்ம ஸ்பீடா வேலை செஞ்சுட்டு இருக்கிற போனி கபூர் சாருக்கு தல ஃபேன் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு சீக்கிரம் நீங்க மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க நம்ம பசங்க ஏலியன் டே போய் வலிமை அப்டேட் கேட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வலிமை அப்டேட் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் லுக் எப்போன்னு கேட்போம், அடுத்தது ட்ரெய்லர், அப்புறம் படம். ஆனா இந்த மோஷன் போஸ்டருக்கு கிராபிக்ஸ் பண்ண அந்த மேதாவி யாருன்னு தெரியல. ஏதோ ஷார்ட் பிலிமுக்கு பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காப்ல. இவங்களுக்கு இருந்த டைமுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லேயர் முடிச்சிருந்தா கூட போதும். ஏதோ ஆறாம் கிளாஸ்க்கு வந்த பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க கிராபிக்ஸ். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரோட அப்டேட் கொடுக்குறீங்க. இப்படியா கொடுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கிராபிக்ஸ் ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போனி கபூர் ஜி, தயவு செஞ்சு படத்துல இந்த மாதிரி எதுவும் சொதப்பாதீங்க. இது மோஷன் போஸ்டர்ன்றதுனால ஓகே. ஏற்கனவே தல ஃபேன்ஸ் எல்லாம் உங்க மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. அதனால உங்க கை காசு எல்லாம் போட்டு கொஞ்சம் சிறப்பா பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு டவுட், இந்த சன் டிவி விஜய் டிவி எல்லாம் எப்ப யூடியூப்ல சேர்ந்தது? இது தெரியாத உங்களுக்கு டிவியில போற ப்ரோமோ வியூஸ் விட யூடியூப்ல போடுற ப்ரோமோ வியூஸ் தான் அதிகம். ராகேஷனா உங்களுக்கு இவ்வளவு திறமையா என்னால நம்பவே முடியல. செம்மையா பேசுறீங்க அண்ணா, வேற லெவல். இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ஜெனி. இந்த கமெண்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணேன் யோசிக்கிறீங்க? பின்ன கையில கால விழுந்து கெஞ்சனாரு. போனா பொட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆரஞ்சு பிளே சேனல் ட்ரோல் எங்க பார்ட் டூல போடுங்க. இதுக்கு வாட்டன் ஒரு ரிப்ளை வேற வந்திருக்கு. பின்ன வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? வீடியோ முதல்ல பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிளேஸே நமக்கு தான். குக் வித் கோமாளி கண்டெஸ்டன்ட் வித்வுட் மேக்கப் ட்ரோல் போடுங்க ப்ளீஸ். இப்ப இந்த வித்வுட் மேக்கப் ட்ரோல் போட்டா நாமள போட்டோஸ் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் போறங்க, பிக் பாஸ் போடுவாங்கல்ல, அதுல எல்லாரையும் இறக்கிடுவாங்க. பிக் பாஸ் 4 லே அதானே நடந்துச்சு. போதீஸ் நியூ ஆட் ட்ரோல் போடுங்க ராகேஷனா. போறங்க போறங்க, இப்பதானே அட்வர்டைஸ்மென்ட்க்கு இன்ட்ரோ ஆயிருக்காரு. இன்னோ ஹீரோயினோட டான்ஸ் படோன்னு நிறைய இருக்கு, வச்சு செய்வோம். அண்ணா நாக்கா, நான் உங்ககிட்ட நான் தீஃப் ட்ரோல் வேணும்னு கேட்ட ப்ளீஸ். மிஸ் வனிதா, நீங்க ஏதோ பெருசா எதிர்பார்க்கறீங்கன்னு புரியுது, ஆனா அது முதல்ல எங்களுக்கு புரியணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு see you in next video. Until then, tata, bye bye from Rakesh Jeni.